ஏமாமா, கறிக்கஞ்சி அடிச்சு நாலு எலும்ப கடிக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டே போல் இருக்க. பருப்பு கஞ்சி போட்டு அனுப்பிச்சுடுங்க போல் இருக்க. ஒரு வாரம் இங்கதான் மாப்பிள்ள டேரா. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்றதுக்குடா? அதுதான் எதுக்கு? உள்ள சுண்டு சுல்லான்லாம் படுத்து கிடக்குல்ல, அந்த மாதிரி பெத்துக்கிறதுக்கு. அதான் எப்படி? டேய், உள்ள போய் உங்க சித்தப்பட்ட கேளுற, லூசு பையல போடா. உங்களுக்கு யாருக்குமே கூரே இல்ல. இவர் ரொம்ப கூர்வார் உள்ளவர். உனக்காவது தெரியுமா என்னடா? கண்ணா சாப்பிட்டேன். முக்கியம், ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு சேர்ந்தா புள்ளையெல்லாம் பிறக்குமாமே, எப்படி? அதுதான்டா ஊர் வழக்கம். ஆனா இங்க ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் தூங்க மாட்டேங்கிறாங்களே. வேணா இது எதுக்கு பெருசு? ஓட்டர் ரூம் சாவி, அங்க போய் நீ போய் பாத்து. இருட்டா இருக்குமே. டேய், இருட்டு தாண்டா முக்கியம். ஐயோ, இந்த அது கரெக்ட் தான். இது எதுக்கு இவென்ட் கொடுத்து விடுற? டேய், நீ படுற. என்ன எதுக்கு திட்டிய படுத்து சொல்ற? நாளாரி படுற. படுறா? உனக்கு தெரியாதா சித்தப்பா, நான் மதினிட்ட போய் கேட்டுக்கறதா? மச்சான், ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்குமா? இந்த பைத்தியக்காரனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஆனா அந்த தாலி கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் தெரிய மாட்டோம். அது எப்படி? இதுக்கு அவன் பரவாயில்ல போல இருக்க. மாப்பிளா, நாங்களும் பாய் பார்த்த பழைய ஆள் தான். ஏன் இப்படி பின்னாடி மறைச்சு கொண்டு போறீங்க? தலைமலை வச்சு ஓப்பனா போ மாப்பிளா. ஐயோ, மைக் செட்டுக்காரன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இருட்டுக்குள்ள போறாரே. இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா?